வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. தமிழ் சினிமாவில் சுனாமியாய் வந்த நடிகர் திலகத்தின் 10 படங்கள். நடிகர் திலகத்தின் இந்த படங்கள் சமூகத்தை மிரட்சி அடைய செய்த படங்கள். அதிசயமாகத்தான் நினைக்க முடிகிறது, வெளியான போது என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோ அதே அதிர்வலைகளை இப்போது பார்த்தாலும் ஏற்படுத்துகின்றது. சொல்லப்போனால் திரையுலகம் எவ்வளவோ வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்திலும் நடிகர் திலகத்தின் இந்த படங்கள் பெரும் ஆச்சரியத்தையே தருகின்றன. நடிகர் திலகத்தின் அந்த 10 படங்கள் என்னென்ன? 1. பராசக்தி. நடிகர் திலகத்தின் முதல் படமே இந்த லிஸ்டில் முதலாவதாக வந்துவிடுகிறது. திரை சமூகத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய படமாக இந்த படம் விளங்குகின்றது. வசனங்களை இப்படியெல்லாம் பேச முடியுமா என்று பார்ப்போரை மயக்க வைத்தது. இந்த படத்தை தடை செய்யலாமா என்றெல்லாம் கூட பரபரப்பாக விவாதங்கள் நடைபெற்றது. புதுமையான நடிப்பு பாணியில் சிவாஜி அவர்கள் மிரட்டலான நடிப்பை வழங்கினார். இது சிவாஜி பட லிஸ்டில் மட்டுமல்ல, தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே புரட்சியை செய்த படமாகும். 2. வீரபாண்டிய கட்டபொம்மன். மேற்கூறிய தலைப்புக்கு ஏற்ற பட வரிசையில் இந்த படத்தை சொல்லும் போது யாரும் மறுக்க முடியாத படமாக இது இருக்கும். இந்த பட வசனத்தை உச்சரிக்காத தமிழர் உதடுகளே இருக்க முடியாது. நடிப்பிலும் வசனத்திலும் வேங்கைக்கெல்லாம் வேங்கையாக நடிகர் திலகம் நடித்த நடிப்பை கண்டு வெளிநாட்டுக்காரனே நம்ப முடியாது விருதை தந்து பெருமை சேர்த்த படம் இது. சுதந்திர வீரன், கட்டபொம்மன் என்றெல்லாம் நினைவுக்கு வந்தால் கட்டபொம்மன் சிவாஜிதான் தெரிவார். இந்த படத்தின் வசனங்களை பேச ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கட்டபொம்மன் இருப்பான். அதற்கு ஒரே ஒரு காரணம், நடிகர் திலகம் கட்டபொம்மன். 3. உத்தம புத்திரன். ஒரு முகம், ஒப்பனை இல்லாத இருவேடம். ஆனால் சிவாஜி அவர்கள் ஒவ்வொரு வேடத்திற்கும் செய்த 1000 உணர்ச்சிகள் தான் நடிப்புக்கு இலக்கணம். சிவாஜி நடிப்புக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த படத்திற்கோ ஏராளமான நடிகர்கள் ரசிகர்களாக இருக்கிறார்கள். சிவாஜியே சிவாஜியின் நடிப்பை ரசித்த படம். சினிமா வளர வளர அதன் தொழில்நுட்ப உத்திகள் தான் அதை விஜக்க வைக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சிவாஜியின் நடிப்பு எந்த தொழில்நுட்பத்தையும் மறைத்துவிடும். அதற்கொரு உதாரணம் இந்த உத்தம புத்திரன். கற்பனை சரித்திர கதைகளில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திய படம். 4. பாசமலர். பாசத்திற்கு உதாரணமாக ஒரு படத்தை சொல்லுங்கள் என்று எந்த ரசிகரையும் கேட்டால் அவர்கள் சொல்வது இன்னும் பாசம் போகாத இந்த பாசமலரைத்தான். ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை பாசத்தை வளர்த்தது இந்த பாசமலர். தங்கைகள் எல்லாம் விரும்பிய பாத்திரம் இந்த ராஜசேகரன் பாத்திரம். உண்மையான பாசத்துக்கு போட்டி கிடையாது, அதே போல இந்த பாசமலருக்கும் எந்த போட்டியும் கிடையாது. 5. தெய்வமகன். இந்த படத்தை பற்றி பேசும் போதெல்லாம் ஆஸ்காரை பற்றி பேச்சு வரும். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டிருந்தால் அகில உலகமும் அரண்டிருக்கும். இங்கே சிவாஜி என்னும் மகா நடிகனை வைத்துக் கொண்டு நம் திருப்தியோடு முடித்துக் கொள்கிறோம். சிவாஜி சிவாஜிகளுக்குள்ளாகவே போட்டி வைத்து நடித்த படம் தெய்வமகன். தெய்வமகன் சிவாஜிக்கு ஒரு படம், நடிகர்களுக்கு பாடம். விகாரமாய் முகம் கொண்ட பாத்திரத்தை அழகாக காட்டிய நடிப்பு. 6. திருவிளையாடல். சிறந்த ஆன்மீக படங்களை உதாரணமாக சொல்ல நடிகர் திலகத்தின் படங்களே நிறைய உள்ளன. ஆனால் இது முதலிடம் இருக்க காரணம் படைத்தவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் திருப்தி கொடுத்ததுடன் சுனாமி வசூல் செய்து அரசுக்கும் நல்ல வருவாயை கொடுத்த படம். நாத்திகவாதிகளையே வாயடைக்க செய்தது சிவாஜியின் நடிப்பு. இந்த படம் வந்த காலகட்டம் வேறு. ஆத்திகத்திற்கு எதிரான கொள்கைகளை கழகம் பரப்பிக் கொண்டிருந்த நேரம். அந்த கொள்கைகளை எல்லாம் தூக்கி கடாச வைத்தது சிவாஜியின் ஒரே நடிப்பு. மாபெரும் ஆன்மீக புரட்சிக்கு வித்திட்ட படம். அந்த வித்துதான் இன்று ராட்சத மரமாய் வேரூன்றி நிற்கின்றது. 7. தில்லானா மோகனாம்பாள். கலையம்சத்துக்கு பெயர் போன இந்த படத்தில் கதாநாயகனுக்கு பாட்டில்லை, ஆடலில் சிறந்த நாயகி இருந்தும் ஆட்டம் இல்லை. ரசிக்க ரசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். எப்போது பார்த்தாலும் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பும் போது பெரும்பாலான வீடுகளில் இந்த படத்தின் ஒளிதான் தெருக்களில் கூட தெரிக்கும். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டில் உள்ளோருக்கு நல்ல ரசனையை உண்டாக்கிய சக்தி இந்த படத்திற்கு உண்டு. நாதஸ்வரம் பரதத்தில் மலர்ச்சியுடன் புரட்சி செய்த படம் தில்லானா மோகனாம்பாள் தான். 8. நவராத்திரி. ஒரு படத்துக்கு காசு கொடுத்து விட்டு 8 படம் இலவசமாக கிடைத்தது பார்த்தவர்களுக்கு. சிவாஜியோ ஒரு படத்தில் நடிக்க காசு வாங்கிவிட்டு 8 படத்திற்குண்டான உழைப்பை இலவசமாக கொடுத்திருப்பார். 9. வேடத்தில் எந்த வேடத்தை உயர்த்தி பேசுவது. தமிழில் வெளியானதால் இது உலக புரட்சி ஆகவில்லை, அவ்வளவுதான்.
9 திரிசூலம். இது ஒரு வசூல் சுனாமி படம். 1 கோடிக்கு மேல் வேடிக்கை வரியாக தமிழக அரசு பெற்ற படம். இதன் வசூல் தமிழக சட்டசபையில் விவாதிக்கப்பட்ட படம். மதுரையில் இதன் வெற்றி விழா நடந்தபோது அப்போது நடந்த கலவரமும் சட்டசபையில் விவாதிக்கப்பட்ட படம். மதுரையில் நடந்த திரிசூலம் வெற்றி விழா போல் வேறு எந்த வெற்றி விழாவும் இதுவரை நடந்ததில்லை. திரிசூலம் நடைபெற்ற அரங்குகள் படம் ஓடி முடியும் வரை திருவிழா அரங்குகள் போலவே இருந்தன. 10 முதல் மரியாதை. இயல்பு சினிமா, உலக சினிமா என்று மேதாவிகள், அறிவு ஜீவிகள் போல் பேசிக்கொண்டிருக்கும் விமர்சகர்களின் டாப் 10 படங்களில் மிக முக்கியமான படமாக இருக்கிறது முதல் மரியாதை. 60-க்கும் 20-க்குமான காதல். அதில் காதல் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பவர்களின் எண்ணத்துக்கு மாற்றிவிட்ட திரைக்கதை அமைப்பு பாணிதான் படைப்பிலே ஒரு புதுமை படைத்தது. சிவாஜி நடிப்பு மிகை நடிப்பு என்று சொல்லி வந்தவர்களின் தலையில் நச்சென்று ஒரு குட்டு வைத்த படம். மேற்கூறிய இந்த படங்கள் எல்லாம் வெளியான அந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, எப்போது பார்த்தாலும் ஒரு தாக்கத்தை உண்டு செய்யும் படங்கள். நன்றி, வணக்கம்.